Hi, welcome to Yovan Enterprises, Chennai. Installation of wooden flooring. எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் இன்றைக்கி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம். உடன் ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷன்ன்றது வந்து பேசிக்காக நமக்கு வந்து தரம் வந்து சமமாக இருக்கணும். அது டைலாக இருக்கலாம், மார்பிளாக இருக்கலாம், கிரானைட்டாக இருக்கலாம், எது வந்தாலும் அது வந்து பிரச்சனை இல்லை. நமக்கு ஜீரோ லெவலில் இருக்கணும் தர. இன்கேஸ் நம்ம சிமெண்ட் தர இது மாதிரி ஏதாவது சிமெண்ட்டு விழுந்து திட்டத்திட்டாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம முதல்ல வந்து சுத்தப்படுத்திக்கணும். சுத்தப்படுத்திட்டு எங்கே நம்ம ஃப்ளோரிங் பண்ணுறோமோ தரையை வந்து நல்லா சுத்தமாக தண்ணி போட்டு கழுவிட்டு இல்லை நல்லா தொடப்பத்தை வச்சு சுத்தமாக பெருக்கிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது வந்து ரொம்ப பெட்டர். அதை அப்படி தான் வந்து பேசிக்காக வந்து உடன் ஃப்ளோரிங் பண்ணணும். இப்போது இதுக்கு மேலே வந்து ஃப்ளீம் அண்ட் ஃபோம் போடுவாங்க. இந்த ஃபோம் எதுக்கு போடுறாங்க அப்படின்னு சொன்னால் மாய்ஸ்டர் ஆகக்கூடாது. இந்த மாய்ஸ்டர் தரையிலேருந்து இருக்கிற மாய்ஸ்டர் வந்து உடன் ஃப்ளோரிங் வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அந்த மாய்ஸ்டர் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபோம் மனம் வந்து அப்ளை பண்ணி இதுக்கு மேலே தான் வந்து உடன் ஃப்ளோரிங்கை லே பண்ண போகிறாங்க. இப்போ அவர் லே பண்ணியிருக்கிறார் அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறார் ஒரு ஒரு பிளாங்க்கை வந்து ஈச் அண்ட் எவ்ரி பிளாங்க்கு ஒன் பை ஒன் ஜாயின் பண்ணுறது தான் வந்து இந்த உடன் ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷன். இப்போது எப்படி ஜாயிண்ட் ஆகிருப்பாருங்க இது அப்படியே. இது ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம், மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ரெகுலர் மாப் பண்ணலாம், ட்ரை மாப் தான் பண்ணணும். இந்த ஃப்ளோரிங்கை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு காரியம். இதில் தண்ணி ஊறக்கூடாது. தண்ணி ஊறுச்சின்னு சொன்னால் டெஃபினட்டாக இந்த ஃப்ளோரிங் வந்து டேமேஜ் ஆகிடும். தண்ணி ஊறாமல் வந்து பார்க்கணும். நாமளாக ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி சிந்துது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம தொடச்சி எடுத்துக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த ஃப்ளோரிங் வந்து சேஃபு. லைஃப் பார்த்திங்கன்னா தாராளமாக வந்து 15 இயர்ஸ் டெஃபினட்டாக வரும் நம்ம மெயின்டைன் பண்ணுறத பொறுத்து. நல்லா மெயின்டைன் பண்ணோம்னா 100% 25 இயர்ஸ் மேலே வந்து சாலிடாக வரும் இந்த ஃப்ளோரிங், பெட்டர் ஃப்ளோரிங். ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் மேலே நாங்கள் பண்ண ஃப்ளோரிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போவும் பார்க்கலாம். ஈஸி இன்ஸ்டாலேஷன், ஈஸியாக ரிமூவ் பண்ணி இன்னொரு இடத்துல இந்த ஃப்ளோரிங்கை நம்ம போட்டுடலாம். ரெடி டு யூஸ், இன்ஸ்டால் பண்ண உடனே யூஸ் பண்ண வேண்டியது தான் இந்த ஃப்ளோரிங்கை.